ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டூ க்ளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வியூக்கு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது, தொழிலாளர் நலவாரியத்தில் அனைவருக்கும் இலவசமான ஒரு முக்கிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை உடனே விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக விண்ணப்பம், ஸோ எங்கெங்கெல்லாம் அனுப்பணும், ஸோ யார் யாருக்கெல்லாம் இது பயனளிக்கும் அப்படின்னு முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம லெவல் டூ க்ளவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள பெண் ஓட்டுநர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஆட்டோ வாங்குறதுக்காக மானியம் வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உதவி ஆணையர் வந்து இப்போ தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் முழு விவரத்தை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடியே பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதை கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. இன்றைக்கி இதோட விண்ணப்பத்தை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது, நம்ம ஆட்டோ வாங்குறதுக்கு அதாவது மானியத்தல் மூலமாக ஆட்டோ வாங்குறதுக்கு நம்ம எங்கே போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணணும், அந்த விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்யணும், யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிசிஆர் மொபைல் யூசர் எதனாலும் ஓகே தான். ஸோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க. ப்ரௌசர் வந்ததுமே TNUWWP அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ TNUWWP அப்படிங்கிறது தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லப்படுறது தான். ஸோ நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. ஸோ அது வந்ததுமே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்கும், TNUWWP.TN.GOV.IN அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததும் இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஹோம் பேஜ், தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியம், ஸோ தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா, முகப்பு, விண்ணப்பத்தின் நிலை, உள்நுழை, புதுப்பித்தல், விபத்து படிவம், கேட்பு மனு, குறைதீர்க்கும் படிவம், அதோட ஸ்டேட்டஸ், இது எல்லாமே இருக்கும் சரிங்களா. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா, சில பாப்பப்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும், ஹவுசிங் ஸ்கீமுக்கான பாப்பப்ஸு, அதே மாதிரி ஆட்டோ ரிக்ஷா ஸ்கீம் ஃபார் ரிஜிஸ்டர்ட் டிரைவர் போர்டு உமன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தமே ஒரு PDF பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இது பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் ப்ரொவைடிங் சப்ஸ்டடி டு த ரிஜிஸ்டர்ட் அன்ஆர்கனைஸ்டு உமன் டிரைவர் ஒர்க்கர் இன் தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு டிரைவர் அண்டு ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டு நலவாரியத்தின் மூலமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் உமன் டிரைவர் ஒர்க்கராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும், ப்ளஸ் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டில், இந்த ரெண்டு வெல்ஃபேர் போர்ட்லேயும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மானியம் கிடைக்கும், ஆட்டோ வாங்குறதுக்கான மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா, 2 அப்படின்னு இருக்கும். ஸோ த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் எந்த டிஸ்ட்ரிக்கும், ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நலவாரி ஆஃபீஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து இங்கே எழுதிக்கிங்க ஓகேங்களா. ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓகேங்களா, அதில் வந்து சைன் பண்ணுற மாதிரி கிராஸ் சைன் ஆர் கீழே வந்து சைன் பண்ண மாதிரி இருக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நேம் ஆஃப் த உமன் டிரைவர், அவங்களோட பேர், உமன் டிரைவரோட பேர், நேம் ஆஃப் த ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட். ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா, ஜெண்டர் இருக்கும், ஃபீமேல் ஆர் தேர்ட் ஜெண்டர் ட்ரான்ஸ்ஜெண்டர். ஃபோர்த் ஒன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த். ஃபிஃப்த் ஒன்னா பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு. சிக்ஸ்த் ஒன்னா பார்த்திங்கன்னா உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ், ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு. அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா, ஆதார் கார்டு நம்பர் இங்கே எழுதணும் கண்டிப்பாக, வந்து ஷுட் பி என்க்ளோஸ்டு காப்பி கண்டிப்பாக இதோட அட்டாச் பண்ணணும், காப்பி அட்டாச் பண்ணணும், ஒரு ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணுங்கிறாங்க. அடுத்து ரேஷன் கார்டு நம்பர், ரேஷன் கார்டு வந்து உங்களோட காப்பியாக அட்டாச் பண்ணணும். டிரைவிங் லைசன்ஸ் ஐடி கண்டிப்பாக, இது வந்து பெண் ஓட்டுநர்களுக்கு தான், அவங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஸோ அது நம்ம என்க்ளோஸ் பண்ணணும். டிரைவிங் லைசன்ஸ் பேட்ச் போட்டிருக்கணும். ஸோ பேட்ச் போட்டிருந்தால் அவங்களும் வந்து அதை அட்டாச் பண்ணணும். ஸோ கேட்டகரி ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஒர்க்கர், ஸோ இங்கே ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஆட்டோ ஓட்டுநர்களாக அல்லது ஆட்டோமொபைல் ஒர்க்கர். ஸோ நீங்கள் ஆட்டோனா ஆட்டோ நலவாரியத்தில் இருக்கீங்கன்னா அதை கொடுத்துங்க, இல்லைனா ஒர்க் ஷாப் அந்த இதில் இருக்கீங்கன்னா அதை கொடுத்துங்க. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட், ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதிக்கிங்க, உங்களோட நலவாரியத்தோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டாக கொடுத்தாங்க, நீங்கள் எப்போ வந்து நலவாரியத்தில் இணைந்த நாள். ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா, அதுலேயே வந்து ஒரிஜினல் ஐடென்டிட்டி கார்டு ஷுட் பி என்க்ளோஸ்டு, ஒரிஜினல் கார்டு வந்து என்க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் இயர், எந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணது. ஸோ அடுத்து வெதர் சப்சிக்வெண்ட் ரினியூவல் மோடு, ஆல்ரெடி ரினியூவல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. ஸோ இப்போது சப்போஸ் 2020 தான் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நோன்னு கொடுத்துங்க. ஸோ அடுத்து 15th பார்த்தீங்கன்னா, வெதர் ஹேவிங் ரினியூவல் வென் அப்ளிகேஷன் ஆஃப் சப்மிஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் சப்மிஷன் ரினியூவலுக்காக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா ஆமாண்ணா ஆமாம் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ரினியூவல் பீரியட் அப் டு எது வரைக்கும், 2025 வரைக்கும் கொடுத்துங்க, டேட் கொடுத்துங்க. டிரைவிங் லைசன்ஸ் வேலிடிட்டி பீரியட், உங்களோட டிரைவிங் லைசன்ஸு எந்த வருஷம் வரைக்கும் செல்லும் அப்படின்னு கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் ஆட்டோ ரிக்ஸோ, எலக்ட்ரிக்கா அல்லது எல்பிஜியா அல்லது ஜிஎன்சியா,
ஸோ எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி கொடுத்துங்க. அடுத்து 19th, பர்டிகுலர் ஆஃப் த மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் த ரிஜிஸ்டர்டு அன்ஆர்கனைஸ்டு உமன் டிரைவர். உங்கள் ஃபேமிலி பற்றி கேட்குறாங்க, சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர், எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர், ரிலேஷனு, ஜெண்டர், ஏஜ், அவங்களோட ஆதார் கார்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் காப்பி வந்து கண்டிப்பாக என்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பாக இங்கே எழுதியிருக்கணும், பேங்க் நேம் அண்டு பிரான்ச் இங்கே எழுதணும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா தேடுனா பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்டாக எழுதிடுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மானியம் வந்து இந்த அக்கௌண்ட்டில் தான் கொடுப்பாங்க, நம்ம எழுதக்கூடிய அக்கௌண்ட்டில் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆனுவல் இன்கம் ஆஃப் த அப்ளிகன், எவ்வளோ இன்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து விஏஓட்டு ஆர்ஐட்டு சைன் வாங்கியிருக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தாவே போதும், விஏஓ அல்லது ஆர்ஐ வந்து அதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுதான் செல்லுபடி ஆகும். அதோடய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஆட்டோ எங்காவது வாங்குறீங்க, ஒரு ப்ரைவேட் ஷோரூமில் வாங்குறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து கொட்டேஷன் வாங்கியிருக்கணும். ஸோ அந்த கொட்டேஷன் வந்து இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஒரிஜினல் கொட்டேஷன் வந்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆட்டோ ரிக்ஷா, அதை பற்றியான டீட்டெயில்ஸ், ஸோ நேம் ஆஃப் த ஏஜென்சி, ஏதாவது வாங்கியிருக்கீங்களா, ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலுமே, ஏதாவது நீங்கள் வந்து லோன் போட்டு எடுத்திருக்கீங்க அப்படின்னாலுமே அதோடய டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஜிஎஸ்டி பேன் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு டிக்ளரேஷன் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னு இருக்கும், இதெல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே உங்களோட சைன் பண்ணிடுங்க, சரிங்களா. ஸோ இந்த ஃபார்ம் வந்து நம்ம சொன்ன மாதிரியே உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட டிரைவிங் லைசன்ஸு, ரேஷன் கார்டு, ஸோ உங்களோட பேட்ஜு லைசன்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட நலவாரிய அட்டை, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜு, ஸோ இது எல்லாமே நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும் இந்த ஃபார்முக்கும் கீழே, சரிங்களா. ஃபார்மோட பின்னாடி சைடு அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாமே பண்ணிவிட்டு, ஸோ இதை ஒரு கவர் போட்டு நீங்கள் வந்து இதை எங்கே கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இங்கேயே வந்து கொடுத்துருப்போம், தி அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபர் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம், எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக், நான் ஈரோடுனா ஈரோடுன்னு கொடுத்துக்கிறேன், சரிங்களா. ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயிலு நம்ம இப்போ பார்க்கலாம், எங்கே கொடுக்கணும், அதே அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த விண்ணப்ப படிவத்தை நம்ம டவுன்லோட் செஞ்சுட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதான் நலவாரி ஆஃபீஸ், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நலவாரி ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ஸோ இப்போ நான் ஈரோடு மாவட்டத்துக்கு தான் சொல்ல போகிறேன். ஈரோடு சென்னிமலை ரோடு அரசினர் தொழில் பயிற்சி நிலையம் பின்புறம் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக கட்டட வளாகத்தின் கீழ்த்தளத்தில் இயங்க வரும் ஈரோடு தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக பாதுகாப்பு திட்டம் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பித்து திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். விவரங்களுக்கு 0424227591 அல்லது 0424227592 அப்படிங்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஈரோடுக்கு மட்டும் இல்லை, அனைத்து மாவட்டத்திற்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மற்ற மாவட்டமாக இருந்தால் அந்தந்த நலவாரி ஆஃபீஸில் வந்து இதை நீங்கள் சப்மிட் பண்ணலாம், சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.